லாப நஷ்டத்தை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னென்ன தானியங்கள் விவசாயம் செய்தால் இந்த ஆண்டு நல்லபடி இருக்கும்? என்ன செய்வார்கள்? பூசணிக்காய் கிலோ இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்றுது, 5 ரூபா 6 ரூபாய்க்கு விற்றுது. எல்லாம் பூசணிக்காய் போடுவார், அப்புறம் லாரி கொண்டு குப்பையில் போடுவார். அடுத்து வெங்காயம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்கும், எல்லாம் வெங்காயம் வைப்பாங்க, கடைசியாக 1.5 ரூபாய்க்கு வந்துடும். கத்திரிக்காய் இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்கும், எல்லாம் கத்திரிக்காய் போடுவோம், கடைசி 3 கிலோ 3.25 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு கூட வரும். தக்காளி இன்றைக்கி 15 ரூபா இருக்கும், இப்போ 1.5 ரூபாய் 2-3 ரூபாய்க்கு வந்திருக்கு. கொஞ்சம் எல்லாம் தக்காளி வைப்பான், கடைசியாக 8.5 ரூபாய்க்கு வந்துருக்கு கிலோ. அப்படி ஒவ்வொன்றும் எது லாபம்னு நினைக்கிறோமோ அது லாபம் இல்லாமல் போகும். அப்போ அவர்களுக்கு உணர்த்தப்படும். ஏன்னா சமுதாயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் இல்லவா? சமுதாயம் சின்ன விஷயம் இல்லை. சரி, இந்த காலம் மழைக்காலம், இப்போ நஞ்சதான் மிகுதியாக இருக்கும், யாரும் இது புஞ்ச தானியம் வைக்க மாட்டார்கள். தக்காளி, மிளகாய், இது போன்ற புஞ்ச கொத்தமல்லி, இது போன்ற புஞ்ச தானியங்கள் அதிகமாக பயன்பட செய்ய உற்பத்தி செய்ய மாட்டார்கள். அதுபோன்ற இப்போ இது மழை இல்லை, இப்போ இப்படி செய்ய வேண்டியிருக்கலாம். இது காலத்தை அறிந்து செய்வது. எப்படி செய்தாலும் அவரவருக்குள்ளது வீண் போகும், அவரவருக்குள்ளது நடக்கும். ஆக எந்த விவசாயம் செய்தால் என்ன தானியம் உற்பத்தி செய்தால், கம்பு, கேழ்வரகோ, மற்ற தானியங்கள், நெல்லோ, கடலையோ, எண்ணெய் வித்து வகைகள், இது போன்ற எது செய்தால் நமக்கு சாதகம் நமக்கு தெரியாது. அதை அவர்கள் உணர்த்துவார்கள். விவசாயம் செய்வதற்கு முன்னே உணர்த்துவார்கள், வியாபாரம் செய்வதற்கு முன்னே உணர்த்துவார்கள். அடுத்து உத்தியோகம் பார்க்கும்போது அது எத்தனை பிரச்சனை வரும், அது போட்டி பொறாமல் இருக்கும். எந்த உத்தியோகம் வந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகம் வந்தாலும் சரி, வேறு எந்த உத்தியோகம் வந்தாலும் பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும் அதுக்குரிய அறிவு இருக்கணும். குடும்பஸ்தன் உத்தியோகம் பார்த்தாலும் சரி, அது தொழில் பார்த்தாலும் சரி, அது விவசாயம் செய்தாலும் சரி, விவசாயத்துக்கு அவ்வளோ பணிவு தேவையில்லை, இருக்க வேண்டும் தான். வியாபாரிகள் ரொம்ப பணிவோடு இருக்க வேண்டும். ஆக பணிவுதல் பணிவு அவர்கள் ரொம்ப சமுதாயத்தில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் போகிறா இருந்தாலும் சரி, தொழில் செய்வராக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிற இருந்தாலும் விவசாயிகள் அது தனித்தன்மை, அது ஒரு ஆற்றல், அதுக்கு நிகராக அது தான் துன்பம் உள்ளது தான், இருந்தாலும் அதுக்கு ஒரு பெருமை உண்டு. ஆக எல்லாவற்றுக்கும் அறிவு வேண்டும். விவசாயம் செய்வதாக, வியாபாரம் செய்திருந்தாலும், தொழில் செய்வதாக சரி, கல்விக்கும் அறிவு வேண்டும். அப்போ அந்த அறிவு யார் தருவார்? பெரியவர்கள் தான் தருவார்கள். ஞானிகள் தான் கல்வி கடலாகவும் அறிவு கடலாகவும், மிகப்பெரிய அறிவாற்றுள்ள மக்கள். அப்போ அவர் ஆட்சி பெற வேண்டும். தினம் தியானம் செய்தால் அல்லது நாமஜபம் செய்தால் ஆட்சி பெறலாம், அப்போ துன்பம் இல்லாமல் வாழலாம். பெரியவர்கள் ஆசி இல்லாமல், அது மேலானவர்கள், ஆசி இல்லாமல் ஒரு துன்பம் மட்டும் வாழ முடியாது. துன்பம் என்ன துன்பம் உண்டான் கருவில் இருக்கும்போது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.